வணக்கம் நண்பர்களே, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஓர் அறிமுகம் என்னும் தலைப்பில் நம் இன்றைக்கு பாடத்தை பார்க்கலாம். அதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் போகிறதுக்கு முன்னாடி எது மாதிரியான ப்ரோக்ராமிங் இருந்தது, ஏன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் போனாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான எடுத்துக்காட்டு தான் அட்டெண்டிங் கிளாஸ் அப்படிங்கிற ஒன்று நான் கொடுத்துருக்கேன். இந்த வகுப்பில் இப்போ நான் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே இந்த வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் வேறு வேறு வகுப்புகளுக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நிலைமையில் இந்த வகுப்பு முடியுது, இந்த வகுப்பு முடிஞ்சோடனே இங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் வேறு வகுப்புக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு அடுத்த வகுப்பு எங்கெங்கே நடக்குது, அதோடய பர்டிகுலர் லொக்கேஷன் எந்த இடத்துல அடுத்த வகுப்பு இருக்குங்கிறது தெரியலை. அந்த மாதிரி நேரத்தில் வகுப்பு எடுக்கக்கூடிய ட்ரெயினர் அடுத்த வகுப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை சொல்லணும். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு சிக்கல். இந்த சிக்கலை ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராமிங் அப்ரோச் மூலமாக எப்படி தீர்க்கலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் மூலமாக எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷனல் அப்ரோச், முதல்ல ஃபங்க்ஷனல் அப்ரோச் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இப்போ நமக்கு இருக்கிற சிக்கல், வகுப்பு முடிஞ்ச உடனே வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் அடுத்து எங்கெங்கே வகுப்புகள் இருக்குது, அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வகுப்பில் இருக்கிற மாணவர்களுடைய முழு பட்டியல், பிரிங் த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ், இந்த முழு பட்டியல் நமக்கு வேணும். இந்த முழு பட்டியலை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பட்டியலில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அடுத்த வகுப்பு எங்கே இருக்குது அதை கண்டுபிடிக்கணும். அடுத்த வகுப்பு என்னங்கிறது முதல்ல தெரியணும். அந்த வகுப்பு எங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இருக்கிற வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ், திசைகள் நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா ட்ரெயினர், நீங்கள் இந்த வகுப்பிலிருந்து வலது பக்கம் போங்க, இடது பக்கம் போங்க, இல்லை மேல்புறமாக போங்க, கீழ்ப்புறமாக போங்க, வடக்கு திசையில் போங்க, இப்படி திசைகள் சொல்கிறது மூலமாக, இந்த திசைகளை அந்தந்த மாணவர்களுக்கு சொல்கிறது மூலமாக அவங்க எப்படி அடுத்த வகுப்புக்கு போக முடியும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இப்போ இதே விஷயத்தை நம்ம ஒரு ப்ரோக்ராம் அப்ரோச்சில் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு தேவை லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற பட்டியல், அதற்கான ஒரு ப்ரொசீஜர் நமக்கு வேணும், அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது. அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டைம் டேபிள், ஏன்னா அடுத்த அவருடைய வகுப்பு ஒவ்வொரு மாணவருக்கும் மாறப்போகுது, அதனால் அந்த ஸ்டூடெண்ட்டோட டைம் டேபிள் நமக்கு வேணும். அந்த டைம் டேபிள் தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க அந்த டைம் டேபிள் மூலமாக அடுத்த வகுப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த வகுப்புடைய எந்த திசையில் அந்தந்த வகுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மாணவர்களுடைய பட்டியல், மாணவர்களுடைய வகுப்பு கால அட்டவணை, அதற்கப்புறமா அந்தந்த வகுப்புகள் எந்த திசைகளில் இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் இடம். இது மூணையும் செய்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோலிங் ப்ரோக்ராம், முதல்ல மாணவர் பட்டியல் தான் வேணும், அப்புறமா மாணவர்களுடைய கால அட்டவணை தான் வேணும், அதுக்கப்புறமா அந்த வகுப்புகள் எங்கேங்கிறது வேணும். இது மூணும் ஒன்றுக்கு அடுத்து அடுத்தது அடுத்ததுன்னு நடக்கணும். இதை செயல்படுத்துறதுக்கு உண்டான ஒரு கண்ட்ரோலிங் ப்ரோக்ராம், இதை தான் ஃபங்க்ஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு இருக்கிற சிக்கலை இப்படி ஒரு ப்ரோக்ராமிங் முறையில் நம்ம தீர்க்கலாம். இன்னொரு ஒரு முறை தான் இதற்கு மாற்றாக, அந்த ஃபங்க்ஷனல் அப்ரோச்சுக்கு மாற்று. ஃபங்க்ஷனல் அப்ரோச்சுக்கு மாற்று என்ன வைக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மாணவர்களுடைய பட்டியலை எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு மாணவருடைய டைம் டேபிளை பார்த்து, அந்த ஒவ்வொரு மாணவருக்கும் இருக்கிற திசைகளை பார்த்து, ட்ரெயினர் அந்தந்த மாணவர்களை கூப்பிட்டு சொல்கிறதுக்கு மாற்றாக என்ன முறை இருக்குது அப்படின்னா, அந்த வகுப்புலேயே ஒரு அறிவிப்பு பலகை வச்சிடறோம், ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சு, அந்த நோட்டீஸ் போர்டிலேயே எல்லா வகுப்புகளுக்கும் இந்த வகுப்புலேருந்து எப்படி போகலாம் அப்படிங்கிற டைரக்ஷன்ஸை நம்ம கொடுத்துறோம். இந்த திசைகளை சொல்லிவிட்டு மாணவர்கள்ட்ட உங்களுடைய அடுத்த வகுப்புகளை உங்கள் டைம் டேபிளை பார்த்துக்கோங்க, அந்த டைம் டேபிளில் இருக்கிறதுக்கு வகுப்பு எங்கெங்கே இருக்குங்கிறத நோட்டீஸ் போர்டில் ஒரு டைரக்ஷன் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம், அந்த டைரக்ஷனை பார்த்து நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய முதல் முறையில் எல்லாவற்றிற்கும் மாணவர்கள் பொறுப்பு இல்லை. ஆனால் இந்த ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் டு ஃபங்க்ஷனல் அப்ரோச் அப்படிங்கிற மாற்று முறையில் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான் அந்த திசைகள் எங்கேங்கிறத பார்க்குறாங்க, அந்த திசைகளுக்கு ஏற்ப மாணவர்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க. இதுதான் நம்முடைய ஃபங்க்ஷனல் அப்ரோச்சுக்கும் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சுக்கும் உண்டான வேறுபாடு. ஃபங்க்ஷனல் அப்ரோச்சில் கடைசியாக நம்ம குறிப்பிட்ட ஒரு கண்ட்ரோலிங் ப்ரோக்ராம், முதல்ல இது லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், அப்புறமா டைம் டேபிள், அப்புறமா டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலிங் ப்ரோக்ராம் தான் மொத்த சிக்கலுக்கும் உண்டான தீர்வாக அமையுது. ஆனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சில் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த சிக்கலுக்கும் தீர்வாக அமைகிறாங்க. இந்த இரண்டில்
முதல்ல இருக்கிறத ஃபங்க்ஷனல் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனல் அப்ரோச்சை ஒரு திட்டவட்டமாக நடக்கிறதுனால இதை நம்ம ப்ரொசீஜரல் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சை இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சில் மாணவர்கள் தான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு அப்படிங்கிறதுனால இதை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரண்டில் நோட்டீஸ் போர்டு வைக்கிறது சரியான தீர்வா அல்லது எளிதான தீர்வா, இல்லை ஒவ்வொரு மாணவரையும் கூப்பிட்டு உங்களுடைய அடுத்த வகுப்பு இங்கே இருக்குங்கிறது எளிதான தீர்வா? நோட்டீஸ் போர்டு வைக்கிறது தான் இல்லையா? அதுதான் ஃபங்க்ஷனல் அப்ரோச்சை விட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சுக்கு ப்ரோக்ராமர்ஸையோ இல்லை டெவலப்பர்ஸையோ நகர்த்துச்சு. அந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சை தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வருவதற்கான தேவை என்ன அப்படிங்கிறதுக்கான விடை. அடுத்த வகுப்பில் ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன, இதே போல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பற்றி தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி.